எடப்பாடி பழனிசாமி எதையும் மாற்றக்கூடிய வல்லவராக மாறிக்கொண்டிருக்கிறார். 2017 பிப்ரவரி மாதம் நீங்கள் பார்த்த எடப்பாடி பழனிசாமி வேறு. நான் அன்னைக்கே பார்த்தேன், நீங்க எடுத்து பாத்துங்க, தந்தி டிவியில அந்த நிகழ்ச்சியில அண்ணன் மணியன் இருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். நான் அப்ப இருந்தே சொல்லிட்டு வர்றேன், இவர் 1-2 நம்பிக்கை வாக்கெடுப்பை எதிர்கொண்டுட்டாரு, பயங்கர சால்டா போயிட்டு இருக்காரு, இது வேற மாதிரி போதே, இவர் வழக்கமான ஆள் போல இல்ல, வாங்கிட்டு திரும்ப கொடுக்கற ஆள் மாதிரி தெரியலையே அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கிறோம். பாஜக, மத்திய அரசு, தேர்தல் ஆணையம், அதிமுக ஆளும் கட்சி, அரசு அதிகாரிகள், அண்ணன் ஓ பன்னீர்செல்வம், எல்லாத்தையும் உள்வாங்கிட்ட யாரு இப்ப எந்த விஷயமும் இல்ல. ஏன் இத்தனை மாசமா தமிழ்நாடு பிஜேபிக்கு தலைவரே போல நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துட்டார், எல்லாருடைய ஏற்பையும் பெற்று விட்டார். இன்னமும் ஒன்று பாக்கி இருக்கிறது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி, மக்களுடைய செல்வாக்கு. அவர் வெளியில போனா ஜெயலலிதா மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி, கருணாநிதி மாதிரி கரிஷ்மாட்டிக்கா அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் வெள்ளம் வரணும் இல்லையா, அது மட்டும்தான் இன்னும் பாக்கி. அதுவும் வந்துவிட்டால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்முடைய கணிப்புகளையும் மாற்றக்கூடிய வல்லமை கொண்டவராக இருக்கிறார். கொங்கு மண்டலம் மட்டும் ஒருத்த இருந்துச்சு, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் சொல்லிட்டாரு. அன்னை இருக்கிற டெல்டா மண்டலம் பூரா ஆஹான்னு வேற யோசிக்க ஆரம்பிச்சிட்டு, ஒரு பேச்சுக்கு டெல்லியில பிஜேபி கிட்ட பேசிட்டு, என்பிஆர் என்ஆர்சி சிஏ பத்தி ஒரு சட்டம், ஒரு மசோதா, ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாரு வச்சுக்கோங்க, சிறுபான்மை ஓட்டுகளையும் சேதாரத்தை பண்ணி விட்டுருவார். அவருடைய ராஜதந்திரத்தை கரைத்து குடித்து விட்டீர்கள் பொங்கல் அடிமாங்க பாருங்க. அதை மாதிரி அவர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பெரிய வியப்பு ஏற்படுத்து. காலமும் அவருக்கு கை கொடுக்கிறது நண்பர்களே, காலம் அவருக்கு கை கொடுக்கிறது. மழை வெள்ளம், இப்ப சிஏ போராட்டம் உத்தேசிச்சாங்க, கொரோனாவால அவருக்கு எப்படி வந்து யோகா